அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் மேக்ஸ் செஸ். இன்றைக்கு எனது இந்த யூடியூப் வீடியோவை நான் உங்களுக்காக வழங்கவிருப்பது என்றால் வேர்ட்ஸ் ஐ பியூ ரேப் என்ற ரேப்பை பற்றி பார்க்கலாம். அதாவது நான்கு வகையான இந்த ரேப்பை உங்களுக்காக வழங்க உள்ளேன். அதாவது வேர்ட்ஸ் ஓப்பனிங்லேயே நான்கு வகையான ரேப்களை உங்களுக்கு நான் வழங்க உள்ளேன். உடனடியாக நீங்கள் இந்த என்னுடைய இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதனூடாக நீங்கள் பல வீடியோக்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அத்துடன் நான் இந்த வீடியோவுக்கு கீழே இந்த டிஸ்கிரிப்ஷன் பகுதியிலே பல வீடியோக்களை போட்டுள்ளேன். அதை கார்ட்ஸிலே கொடுத்துள்ளேன், அடுத்தது என் ஸ்க்ரீமிலும் கொடுத்துள்ளேன். அதில் நல்ல நல்ல வீடியோக்கள் காணப்படுகின்றன. அதை பார்த்து நீங்கள் உங்களுடைய செஸ் விளையாடும் திறனை அதிகரித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, வாருங்கள் இப்பொழுது உடனடியாக ஆட்டத்துக்கு போகலாம். முதலாவது மூவ் F4, இது வந்து பேர்ட் ஓப்பனிங், பேர்ட்ஸ் ஓப்பனிங். ஓகே, அடுத்து நைட் F6, நைட் F3, D6, B3. ஓகே, அடுத்த நகர்வு E5, அடுத்தது F cross E5, அடுத்த D cross E5. ஓகே, அடுத்த Knight cross E5, அடுத்த Bishop D6. இதனூடாக இப்பொழுது கவனமாக பாருங்கள். இப்பொழுது மந்திரி கொண்டு வந்து இங்கே வைக்கப்படுகின்றது. இப்பொழுது மந்திரியானது இந்த குதிரையை வெட்ட போனது, குதிரையை எடுக்க வேணும். குதிரை நகர்த்தப்படுகின்றது, Knight F3. ஓகே, அடுத்ததாக விளைக்குதிரை முன்னோக்கி தள்ளுகின்றது, Knight G4. இந்த ஆட்டத்திலே ஒரு அற்புதமான ஒரு ஆட்டத்தை இந்த விளைக்கு ஆடப்போகின்றது. அதை கவனமாக பாருங்கள். அடுத்த நகர்வு பிஷப் B2. நாம் இந்த சூழ்நிலையிலே இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த மந்திரியானது இந்த காயை வெட்ட போகிறது. ஆனால் இந்த மந்திரி இதே வெட்டுமாக இருந்தால் இந்த குதிரையும் இதை பாதுகாக்கின்றது, வெட்டக்கூடியதாக இருக்கின்றது. அத்துடன் இந்த நைட் இங்கே நகர்ந்தால் இலகுமானது ஒரு செக்மேட், இந்த இந்த குயின் ஊடாக இங்கே கொண்டு வந்து இந்த ராஜாவுக்கு இங்கே செக்மேட் அடிக்கக்கூடியதாக இருக்கும். இதை தொடர்ந்து வர மூக்களில் நீங்கள் கவனமாக பாருங்கள். ஓகே, அடுத்த நகர்வு Bishop Cross H2. ஆம், வெட்டியாச்சு, இது வெட்டு கொடுக்கின்றது. இப்பொழுது என்ன செய்ய வேண்டுமாக இருந்தால் உடனடியாக வெட்டுகின்றது. அதாவது நைட்டினால் வைட் நைட் ஆனது H2 இருக்கின்ற மந்திரியை காட் பண்ணுகின்றது. ஆம், இப்பொழுது இங்கே வெட்ட என்ன நடக்கின்றது என்று பாருங்கள். உடனடியாக Queen H4 and check. ஓகே, இந்த சூழ்நிலையிலே எதுவுமே செய்து கொள்ள முடியாது. அதாவது ஒரே ஒரு மூத்தான் இருக்கின்றது. அதாவது சிப்பாயை முன்னோக்கி தள்ளலாம், அதாவது G3. இப்பொழுது அதையும் பற்றி செக். இப்பொழுது பியூட்டிஃபுல் செக்மேட், தட்ஸ் இட். இது வந்து முதலாவது ரேப். இந்த ஆட்டத்திலே ஒரு தந்திரோபாயமான நகர்வினூடாக இந்த பிளாக் வின் பண்ணுகின்றது. ஓகே, வாருங்கள் அடுத்த இரண்டாவது வேர்ட்ஸ் ஐ ஓப்பனிங் பியூ ரேப்புக்கு போகலாம். அதாவது வேர்ட்ஸ் ஓப்பனிங்கினுடைய இரண்டாவது வகையான ரேப்புக்கு இப்பொழுது நாங்கள் போகலாம். ஓகே, ஓகே, இப்பொழுது நாங்கள் இரண்டாவது ரேப்புக்கு போகலாம். அதாவது வேர்ட்ஸ் ஓப்பனிங்கினுடைய இரண்டாவது ரேப். இது வேர்ட் ரேப் ஃப்ரம் கேம்பிட், கேம்பிட்டிலிருந்து பெறப்படுகின்ற இந்த வேர்ட்ஸ் ரேப்பை நீங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவது மூ F4, அடுத்தது E5. பிளாக்கானது இதில் விளையாடுகின்றது, கேம்பிட் பிளே விளையாடுகின்றது. ஓகே, அடுத்தது F cross E5, D6, E cross D6, Bishop cross D6. இந்த ஆட்டத்திலே கவனமாக பாருங்கள், கவனமாக பாருங்கள். அடுத்த நகர்வை Knight C3. ஓகே, அடுத்தது Queen H4 and check. இந்த சூழ்நிலையிலே இந்த நைட்டை நகர்த்தியது, அதாவது இந்த ஒயிட்டானது இந்த நைட்டை நகர்த்தியது ஒரு தவறான மூ. அது ஏனென்றால் இப்பொழுது இங்கே பாருங்கள், இங்கே காட்டப்படுகின்ற இந்த குயினானது இப்பொழுது ராஜாவுக்கு செக். இப்போ இதுக்கு ஒரே ஒரு வேளாண் செய்யலாம், இந்த சிப்பாயை இங்கே நகர்த்த முடியும். இங்கே நகர்த்தினாலும் இந்த மந்திரி வந்து இதை கட் பண்ணும். கட் பண்ணினால் இந்த சிப்பாயினால் திருப்பி கட் பண்ணலாம். ஆனால் திருப்பவும் குயினானது இதை கட் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல் செக்மேட்டை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, அதை பாருங்கள். இப்பொழுது அடுத்த நகர்வு வந்து G3. ஓகே, சொன்ன மாதிரி நடக்கின்றது. அடுத்த நகர்வு Bishop cross G3 and check. ஓகே, இப்பொழுது ஒரே ஒரு வழி தான் இருக்கின்றது, அது சிப்பாயினால் மந்திரியை வெட்ட முடியும். வெட்டுகிறார், வெட்ட பியூட்டிஃபுல் செக்மேட், குயின் திருப்பி வெட்டுகின்றது. Queen cross G3 and checkmate, தட்ஸ் இட். இது இரண்டாவது வகையான ரேப், பேர்ட்ஸ் ரேப். அதாவது பேர்ட்ஸ் ரேப் ஃப்ரம் கேம்பிட், பேர்ட்ஸ் கேம் ஓப்பனிங் ரேப்பை பற்றி இப்பொழுது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரெண்டு ரேப் பார்த்தாச்சு, இனி மூன்றாவது வகையான ரேப்புக்கு இப்பொழுது நாங்கள் போகலாம். இப்பொழுது நாங்கள் என்னதை பார்க்கலாம் என்றால், பேர்ட் ஓப்பனிங்கினுடைய ரேப்பிலே
எவ்வாறு நைட்டை, அதாவது குதிரையை எவ்வாறு ரேப் பண்ணி எடுத்தது ஒயிட் என்பதனை நீங்கள் பார்க்கலாம். ஒயிட் எவ்வாறு இதில் வின் பண்ணுகிறது என்று பாருங்கள். ஓகே, முதலாவது மூவ் வந்து F4, இது வேர்ட் ஓப்பனிங். அடுத்து F6, அடுத்த மூவ் வந்து நைட் F3. ஓகே, நெக்ஸ்ட் மூவ் நைட் C6. ஓகே, அடுத்தது D4, அடுத்தது D6, அட்டாக் த நைட். இப்பொழுது அட்டாக் த நைட், அதாவது D5. இப்பொழுது அட்டாக் உட்படுத்தப்படுகின்றது இந்த நைட். எனவே அடுத்த நகர்வு வந்து நைட் F5. அடுத்த நகர்வு வந்து E4. E4 சிப்பாய் இங்கே முன்னோக்கி தள்ளப்படுகின்றது, அதாவது சென்டர் நைட் ஆனது, சென்டர் பவான் ஆனது, அதாவது சிப்பாயானது நகர்த்தப்படுகிறது. அடுத்த நகர்வு வந்து பிஷப் G4. ஓகே, இப்பொழுது இங்கே பின் செய்யப்படுகின்றது பிஷப் பிஷப்பினால் இங்கே குதிரை மற்றும் குயின் என்பது பின் செய்யப்படுகின்றன. ஓகே, அடுத்த மூவ் வந்து B4. ஓகே, இந்த சூழ்நிலையிலே எதுவுமே செய்து கொள்ள முடியாது, அதாவது பிஷப் க்ராஸ் F3. இப்பொழுது இங்கே இதை விட்ட அடுத்ததாக டேக் த பிஷப், அதாவது குயினானது பிஷப்பினை கைப்பற்றுகின்றது. ஓகே, இந்த சூழ்நிலையிலே அடுத்த நகர் நைட் C6 இங்கே தான் நகர்த்த முடியும், ஏன்னா அது அடைபட்டு போயிருக்கின்றது. எனவே இப்பொழுது அந்த பியூட்டிஃபுல் நைட்டானது கேப்சர் பண்ணப்படுகின்றது, ரேப் பண்ணப்படுகின்றது ஒயிட்டினால். ஒயிட்னால் சிப்பாய் டி க்ராஸ் C6, தட்ஸ் இட். இதுதான் மூன்றாவது ரேப், அதாவது பேர்ட்ஸ் ஓப்பனிங்கினுடைய மூன்றாவது ரேப். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அத்துடன் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்கள். ஓகே, அடுத்த ரேப் இப்பொழுது நாங்கள் போகலாம். ஆம், இப்பொழுது நாங்கள் பார்க்கவிருப்பது என்னவென்றால் பேர்ட்ஸ் ஐ வியூ ரேப்பை பற்றி பார்க்கலாம். அதாவது இது இந்த ரேப்பானது பிஷப்பினால் மேற்கொள்ளப்படுகிற ரேப்பாக இது காணப்படுகிறது. வாருங்கள் ஆட்டத்துக்குள் போகலாம். அடுத்த குயினாலும் இந்த ரேப் மேற்கொள்ளப்படுகிறது, அதையும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, முதலாவது மூவ் F4, நைட் F6, நைட் F3. இப்போது நைட் F3 ஆனது ரெண்டு கட்டங்களை மையத்தை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது. அடுத்து D6, இந்த ரெண்டு கட்டங்களையும் அது கட் பண்ணி கொண்டிருக்கிறது, அதாவது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறது. அடுத்த நகர்வு வந்து B3. ஓகே, இப்பொழுது பிஷப்பினை வெளியே எடுக்கக்கூடியதாக இருக்கின்றது, பார்க்காமல் நடக்கும் என்று. அடுத்தது E5, F cross E5, D cross E5 வெட்டுகின்றது. இப்பொழுது வெட்ட Knight cross E5, இப்போது குதிரையினால் சிப்பாய் வெட்டப்படுகிறது. அடுத்தது பிஷப் D6, நைட் F3, நைட் G4. இந்த சூழ்நிலையில் இப்பொழுது ஒரு பியூட்டிஃபுல் அட்டாக் மேற்கொள்ளப்படுகிறது H3, அதாவது பாருங்கள் அடுத்த நகர்விலே செக்மேட், தட்ஸ் இட், பிஷப் G3 அண்ட் செக்மேட். ஓகே, இது ஏன் செக்மேட் என்றால் இவரது பைக்குக்கு போகலாம். இங்கே பாருங்கள், இது இங்கே நகர்த்தப்படுகிறது, கட்டாயமாக குதிரையை நகர்த்திய தீரவன் நகர்த்தப்படுகிறது. குதிரை நகர்த்த இப்பொழுது என்ன செய்ய வேண்டுமாக இருந்தால், இங்கே காணப்படுகின்ற இந்த சிப்பாய் இல்லாமல் விடும் சந்தர்ப்பத்தில் இந்த மந்திரியினால் இலகுவாக இங்கே செக்கடிக்கக்கூடியதாக இருக்கும் இந்த ராஜாவிற்கு. எனவே இந்த சிப்பாயினை பாருங்கள், இந்த சிப்பாய், அதாவது எந்த சிப்பாய் என்றால் இந்த சிப்பாயினை முன்னோக்கி நகர்த்துமாக இருந்தால் இப்பொழுது இலகுவான செக்மேட்டை, அதனால்தான் இந்த காயானது நைட் G4க்கு நகர்த்தப்படுகிறது. ஏனென்றால் இதை அந்த சிப்பாயை முன்னோக்கி தள்ள வைப்பதற்காக இது நகர்த்தப்பட்டது. அடுத்து அது எவ்வாறு தள்ளுகின்றார் H3க்கு, இப்பொழுது அது தள்ள, இப்பொழுது பியூட்டிஃபுல் செக்மேட், பிஷப் G3 அண்ட் செக்மேட், தட்ஸ் இட். இது இந்த பேர்ட்ஸ் ஐ வியூ ரேப்பினுடைய ஒரு பகுதி. அடுத்த பகுதிக்குள் இப்பொழுது நாங்கள் செல்லலாம், அதாவது இப்பொழுது பாருங்கள் அடுத்த வேரியேஷன், இதற்கு பைக்குக்கு போகலாம் இப்பொழுது. ஓகே, ஆம், இப்பொழுது நைட் G4க்கு இங்கே நகர்த்தப்படுகிறது. அடுத்த நகர்வு H3க்கு நகர்த்திய பார்த்து விட்டோம். அடுத்த நகர்வு வந்து பிஷப் B2. ஓகே, இங்கே பாருங்கள், இது பிஷப் B2க்கு நகர்த்தப்படுகிறது, அதாவது இப்போ இந்த பிஷப்பானது திரும்ப இங்கே நகர்த்தப்படுகிறது B2க்கு. அடுத்த நகர்வு வந்து பிஷப் க்ளஸ் H2. இப்பொழுது இந்த பிஷப் இதை வெட்டுகின்றது, வெட்ட என்ன நடக்கப் போகின்றது என்று பாருங்கள். இப்பொழுது நைட் க்ளஸ் H2, இப்பொழுது நைட்டினால் வெட்ட, இப்பொழுது பாருங்கள் ஒற்றா டிகிலே ரெண்டு அல்லது மூன்று மூக்களில் செக்மேட் ஆக போகிறது, அதாவது எட்டாவது மூவ் வந்து குயின் H4 அண்ட் செக்.
ஆம், இந்த சூழ்நிலையில் ஒரே ஒரு வேலை செய்யலாம். அந்த சிப்பாயினை முன்னோக்கி தள்ளக்கூடியதாக இருக்கும் ஜி த்ரீ. ஓகே, அடுத்தது நகர்த்தப்படுகிறது குயின் கிராஸ் ஜி த்ரீ அண்ட் செக்மேட். தட்ஸ் இட். இது ஒரு பியூட்டிஃபுல் செக்மேட். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.